Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம வீடியோஸ் நான் இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை எப்படி நம்ம சிம்பிளா கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான வீடியோ தான் friends. ஒரு கைன்மாஸ்டர் டெம்ப்ளேட்ட வச்சு தான் நம்ம இத எடிட் பண்ண போறோம். பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க என்னென்ன ஆட் பண்றது, எப்படி கலர் டிஃபரண்டான கலர்ல மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர்ஸ்லலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து கலர் சேஞ்ச் பண்றது எல்லாமே டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கைன்மாஸ்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 16:9 தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து அந்த ரேஷியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வீடியோஸ்க்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேவரட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு எடிட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த இமேஜை நான் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேன் அண்ட் ஜூம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஈக்குவல் டு மார்க் கிளிக் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க, இதை டெலீட் பண்ணிக்கோங்க. பின்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ஓகேவா, அதை கிளிக் பண்ணி தேர்டில் எடிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ கிளிப் டியூரேஷன் எவ்வளோத்துக்கு வேணுமோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் செட் பண்ணிக்கிறேன், 8.5. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேன் அண்ட் ஜூம் இருக்குது, இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகும் ஓகேவா. கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபேவரட்டில் போய் நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ஃபிட் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனுக்கு கிடச்சிரும். இதே நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து லைட்டை நீங்கள் மூவ் பண்ணி வச்சாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக வந்து ஸ்க்ரீனுக்கு செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு செட் பண்ணிவிட்டோம். ஈக்குவல் டு மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளே ஆகாமல் இருக்கும். டிக் ஆப்ஷன் அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், மீடியா. மீடியாவில் என்ன செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாங் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நான் வந்து செட் பண்ணுறேன். கரெக்டாக செட் பண்ண தெரியல அப்படின்னா சிசர்க்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக செட் ஆயிரும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பிளாக் ஸ்க்ரீனில் இருக்குது பிளெண்டிங்கில் போய் நீங்கள் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா லைட்டன் செட் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரீனே கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, லைட்டன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாங் இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த பாக்ஸ்க்கு நெக்ஸ்ட்டில் ஒரு ஆடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜீரோ ஆக்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாங் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபேவரட்டில் போய் நம்ம வந்து பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்டாக எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிசர்க்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆயிரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம வந்து சாங் வந்து ஆட் பண்ணணும். ஃபோல்டரில் போய் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ சாங் வந்து செட் ஆகிட்டு, இதே இது ஆடியோ இல்லை வீடியோவாக செட் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை வந்து இப்போ செட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த சாங்கே செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும், ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளெண்டிங்கு கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இப்போ வந்து இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆடியோ எல்லாமே கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்னு எழுதுறேன் ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதே இது ஏஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு பிடிச்ச ஒரு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ நான் வந்து இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு கலர்ஸ் இருக்குது, அதில் போய் நம்ம வந்து ரெட் கலர் செட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதையும் இந்த பிளேஸில் வந்து கரெக்டாக செட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும்.
பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்பிளேல காஞ்ச மாதிரி இது வந்து நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். உங்க லோகோவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணத போறோம். ரைட் சைடுல ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்க கேலரியில சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ்ல வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.